ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஷார்ப்பா 6 மணிக்கு நம்ம லைவ் வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய மதுரை சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்மளுடைய மதுரையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த செஷன். ஸோ மதுரையில் வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க, கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்னுடைய சர்க்கிள் மூலயமா நான் ஒரு சில ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக ஒரு சில பீப்புளுடைய கான்டாக்ட்ஸ் எட்டு வந்திருக்கேன். அதில் எப்படிலாம் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஜாயின் பண்ணட்டும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம குரூப்லேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுவோம், லைவ் ஸ்டார்டட் சொல்லிட்டு வரட்டும் மக்கள்லாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மதுரையில் வந்து என்னென்ன மாதிரியான டெக் கம்பெனிஸ்லாம் இருக்குது, அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி வந்து ஃப்ரெஷராக கிக் ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்கான கைடன்ஸ் தான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைனராக இருக்கலாம், யூஐ யூஎக்ஸ் டிசைனராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கான வழி தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், உள்ளே போயிடலாம். கரெக்டா? ஸோ இதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு சொல்ல போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த லைவை வந்து முதல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு ஒரு வேலை பிடிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, எங்கே போயிட்டு ஒரு 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 கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். பட் இப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே சரி, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து கிக் ஆகிட்டு இருக்கு. இப்போ மதுரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து உருவாயிருக்கு, நல்ல ஃபார்ச்சூன் கம்பெனிஸே நிறையா இருக்குது ஆக்சுவலாக. அதை பற்றின ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுவோம். ஆர் யூ ஃப்ரம் மதுரை? யூ ஆர் டாக்கிங், யூ ஆர் டேக்கிங் எனி கிளாஸ் இன் மதுரை? ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின். காளிராஜ், கண்டிப்பாக நம்ம மதுரையில் வந்து கிளாஸ் எடுக்கிறோம், கண்டிப்பாக எடுப்போம். பட் ரைட் நவ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் மதுரையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஒரு வீடியோ. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை எப்படின்னா ஒரு வேலைக்குள்ளே போகிறதுக்கான வழி எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு பிகினரா, ஓகேவா? இப்போ நான் ஒரு பிகினரா இருக்கேன், எனக்கு எப்படி ஒரு ஒரு கம்பெனியில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, நான் எப்படி வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறதுன்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன குழப்பமாக இருக்குது. அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இந்த செஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி வந்து நீங்கள் உங்களோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 15 கம்பெனிஸ் நாங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அந்த 15 கம்பெனியை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ இதில் எப்படி நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் வந்து பொசிஷனிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஹோப் இந்த இந்த வீடியோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த கம்பெனிஸை பற்றி ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்றதையும் நான் சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? அதாவது கம்பெனியை பத்தி யார் வேணா ஷேர் பண்ணலாம், எங்க வேணா எடுக்கலாம், பட் இந்த கம்பெனியில நீங்க எப்படி உங்களை பொசிஷன் பண்ணலான்றத பத்தி தான் நான் பேச போறேன், சொல்ல ஓகேவா? உங்களை எப்படி இந்த கம்பெனிக்குள்ள நீங்க பொசிஷன் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம் ஆக்சுவலா, ஓகேவா? ஃபைன், ஓகே. ஸோ கம்மிங் டு அவர் கம்பெனிஸ் லிஸ்ட், ஓகேவா? நம்மளுடைய ரிசர்ச் மூலயமா வி ஆர் ஃபிகர்ட் அவுட் நியர்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 கம்பெனிஸ் வந்து மதுரையில் டெக் கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிஸ்லாம் ஒன்று பத்தி பேசுகிறேன், அதோடைய ஆப்ரேஷன்ஸ் பத்திலாம் பேசுகிறேன் நான், ஓகேவா? ஸோ நான் வந்து ஆரோ லக்ஷ்மணன், ப்ராடக்ட் இன்ஜினியர், டிசைனர், ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய ரோல். நிறைய பேருக்கு டெக்னாலஜிக்கல் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, கம்மிங் டு அவர் ஃபர்ஸ்ட் மதுரை கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சுமனஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் நிறைய சர்வீசஸ். இவங்களதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆக்சுவலாக. ஒரே செகண்ட், எஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் எங்கே லொக்கேட் ஆயிருக்காங்கன்ற அட்ரஸ் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. அடுத்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கனடாவில் இருக்கிறாங்க. மொத்தம் இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பிளேஸ்ல வச்சிருக்காங்க. மதுரையில் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் பைபாஸ் ரோடு, நியர் கார்பரேஷன் பார்க், துரைசாமி நகர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆஃபரிங் டேட்டா சயின்ஸ், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், சாஸ் இன்டெகிரேஷன்ஸ், இது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட்லி, ஓகேவா? ஸோ இப்போ இந்த கம்பெனியில் நீங்கள் எப்படி கிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. எஸ் ஹோப் என்னோட ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கெரியர் போர்ஷனில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து அவங்க என்னென்ன மாதிரியான ஜாப்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிலிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் சீனியர் ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர் அண்ட் சீனியர் லாராவல் டெவலப்பர் கேட்டிருக்காங்க. ப்ரோ நான் ஃப்ரெஷர் ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதோ வரைக்கும் பாருங்கள், இந்த 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 மெயில் ஐடி எடுத்துக்கங்க. இந்த மெயில் ஐடி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ண ட்ரை பண்ணுறேன், அதாவது இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இதில் பேசிக்ஸாக ஏதாவது ஒரு டெக்னாலஜிக்கலில் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாமா? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 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 இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், உங்களோட ப்ரொஃபைலில் பொசிஷனிங் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த சுமனன்ஸ் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸோ இவங்களோட கம்பெனி 4 பிளேஸ்ல இருக்கு ஆக்சுவலாக, உங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் ப்ராப்ளி அட்டன் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ஓகேவா? செகண்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கம்பெனி எஸ் ஸோ செகண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோஜெனிஸ். டெக்னோஜெனிஸ்ன்ற கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுமே மதுரையில் ஒன் ஆஃப் த டாப் பிளேஸில் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இவங்களோட இதுலேயுமே நிறைய சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு கம்பெனிலுமே ஒவ்வொரு விதமான பிஸ்னஸ் மாடல் இருக்கும், ஓகேவா? ஒவ்வொரு பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்கும், அந்த பிஸ்னஸ் மாடல்ஸில் உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் எப்படி பிளேஸ் பண்ண முடியும், உங்களுடைய ப்ரொஃபைலை எப்படி பிளேஸ் பண்ண முடியுன்றது தான் விஷயம். இப்போ டெக்னோஜெனிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம், ஓகேவா?
ஸோ என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஜஸ்ட் அ மினிட். எஸ், எஸ் ஐ திங்க் என்னுடைய ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். யா, ஸோ டெக்னோஜெனிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியா இருக்கு. ஸோ தே ஹாவ் வேரியஸ் கிளைண்ட்ஸ் அண்ட் வேரியஸ் பீப்புள் அண்ட் தே ஆர் டூயிங் கஸ்டம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சாஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டிசைன். ஸோ என்னுடைய டிசைனர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா கைஸ், சீரியஸாக எங்கள் ப்ராடக்ட் டிசைனுக்கான ஸ்கோப் இருக்கு. ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி போடுறது, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டு, கிளவுட் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ தே ஹாவ் வேரியஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் தேர் அப்ளிகேஷன். அதே மாதிரி அவங்க என்னென்ன மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, இ காமர்ஸ், பார்க்கிங் சொல்யூஷன், ஃபுட் ஆர்டரிங் ஆப், ட்ராக்கிங் சொல்யூஷன்ஸ், ஸோ ஹெல்த் கேர், ஸ்டூடெண்ட் ஆப், தே ஹாவ் டன் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் டிசைனர் இல்லாமல் அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பிளேஸில் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஐ மீன் நாலு பிளேஸில் இருக்கிறாங்க, நியூ ஜெர்சி, பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. ஸோ நாலு பிளேஸில் இருக்கிறாங்க. அவங்களுடைய மெயில் ஐடி இங்கே இருக்கு பாருங்க, இன்ஃபோ அட் டெக்னாலஜி. இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட ரிசியூமை ஃபார்வர்ட் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏதாவது உங்கள் கம்பெனியில் ஏதாவது வேகன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுங்க. அப்படி சப்போஸ் இந்த மாதிரி எனக்கு வரல நடக்கல அப்படின்னா நீங்க டைரக்டா கேட்டுருங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுங்க, எனக்கு வந்து ஜாப் வேண்டாம், ஏன்னா எனக்கு வந்து ஒரு கம்பெனி கல்ச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா யூ வில் கெட் அ ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட் தான். ஓகேவா? நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்னன்னா மைண்ட் செட். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்களோ அப்படின்னே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால போக முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லை, நம்ம கத்துக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்றத நினைங்க, கண்டிப்பாக உள்ளே போக முடியும். ஓகேவா? நான் ஒரு சில கம்பெனிலாம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணியிருக்கேன், 3 மந்த், 4 மந்த் ஒர்க் பண்ணியிருக்கேன். வை? பிகாஸ் மைண்ட் செட் வரணும். 9:30 மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன், 6:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வரேன்ற அந்த மைண்ட் செட்டுக்காகவே நான் வந்து கம்பெனிலாம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனிஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் சாஃப்ட். ஓகேவா? ஷேர் சாஃப்ட். இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், வெப்சைட் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் எஸ் இவங்க தான். ஸோ இவங்க என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இ காமர்ஸ் சொல்யூஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஷாபிஃபை, ஃப்ரேம் ஒர்க்ஸ், மெஜந்தோ, இதெல்லாம் என்னன்னா இ காமர்ஸ் ஓரியன்டான ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் வேரியஸ் இ காமர்ஸ் அண்ட் வேரியஸ் ப்ராடக்ட்ஸில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ பார்க்குறீங்க உங்களுடைய ஒர்க்ஸ்லாம். ஸோ இப்போ நீங்கள் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் தாராளமாக அட்டன் பண்ணலாம். வை? பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டீமே வச்சுருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் ஐயானிக் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஐஃபோன் ஆப் டெவலப்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கே ட்ரை பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்களா, வெப் டிசைனிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் ஆல்சோ தே ஆர் ப்ரொவைடிங். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னா, இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்கள், கெரியர்ன்ற போர்ட்டல் இருக்குது, இந்த போர்ட்டலில் போய் பாருங்கள். ஓகேவா? சப்போஸ் இந்த போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் நவ் அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எதிர்பார்க்குறாங்க, 1+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன், இந்த இந்த மெயில் ஐடி அப்படியே எடுத்துக்கிட்டு உங்களோட ப்ரொஃபைலை, உங்களோட ப்ரொஃபைலை ஃப்ரெஷர், இப்போ நான் ஃப்ரெஷராக இருக்கேன் டிசைனர், நான் எனக்கு ஒரு ரோல் கொடுங்க, அப்படி இல்லைனா எனக்கு ட்ரைனிங் கொடுங்க, இல்லைனா ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா தப்புலாம் கிடையாது. வை? பிகாஸ் நம்மளோட நியர்பை பிளேஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதை நம்ம தவறவே விடக்கூடாது. ஸோ அதனால் மதுரையிலே நீங்கள் இருந்து ஒரு ஐடி கம்பெனி தேடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். அதுக்கப்புறம் அடுத்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அப்லாஜிக் டெக்னாலஜிஸ். அப்லாஜிக் டெக்னாலஜிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாப்ல இருக்கிற ஒரு கம்பெனியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க கிட்டயுமே நிறைய விதமான கஸ்டம் சாஃப்ட்வேர், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்லாஜிக் டெக்னாலஜிஸ் என்னென்னலாம் சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்லாஜிக்ஸ் என்னென்னலாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய
ஸோ தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய கிளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய அவுட்சைட் கிளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்ஸ் அவங்க ரீசெண்டாக பண்ணியிருக்கிறது அவங்களோட கிளைண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஒரு நல்ல டிசைனிங் ஓரியன்டாக இருக்கீங்க, டிசைனராக படிச்சிருக்கீங்க, இல்லை டிசைனருக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு நியர்பையில் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாகவே கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு அண்ணன் ஒரு அக்கா எப்படியாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஏன்னா மதுரையிலே இருக்கிற ஒரு ஒரு டீம் தான் ஆக்சுவலாக. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எங்கே லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஸோ ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவில் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரபியா, நார்த் யூரோப்பு, மெனி பிளேசஸ்ல இருக்கு. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு, வர்சாபரி காம்ப்ளெக்ஸ், மதுரை, தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் மேப் லொக்கேஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டைரெக்டாக போய் அவங்கள அப்ரோச் பண்ணாமல் அவங்களுடைய லிங்க்டின் பேஜ் இருக்கு பாருங்க, அந்த லிங்க்டின் பேஜில் போய் சர்வீஸ் ஐ மீன் அதில் போய் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், இங்க வந்து ஹெச்ஆர் உடைய மெயில் ஐடி இருக்கு, அழகா அந்த மெயில் ஐடி எடுத்து இந்த மாதிரி நான் மதுரையில இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாபோ இல்லை இன்டர்ன்ஷிப்போ கொடுங்க, நான் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன நடக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். கரெக்டா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். சரியா, இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு வேலைக்கு போறதுல அப்படின்றத நான் வந்து தனியாவே ஒரு பேசுவோம். ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் பண்ணிடுறேன் என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்குன்றத நான் லிஸ்டா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யூ கேன் திங்க் அபவுட் விச் கம்பெனி கேன் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஐட் ஐடி சொல்யூஷன் சொல்லிட்டு, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த்ல இருக்கிற ஒரு நல்ல கம்பெனி. இவரோட வெப்சைட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த வெப்சைட் பார்க்கும்போதே இவங்களுடைய இந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பில்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. இப்போ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு வெப்சைட் அவங்க பண்ணியிருக்கிற வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குவாலிட்டி ஆஃப் திங்ஸ் தெரியுது. கரெக்டா, ஒரு ஒரு குவாலிட்டி ஆஃப் திங்ஸ் தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கம்பெனிஸோடைய பிராண்டில் ஒர்க் பண்ணால் நம்மளுக்குமே இதே மாதிரி நாலேஜஸ் கெயின் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ஸ், வெப் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஐஓடி, தே ஹாவ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் கிராஃபிக் டிசைன் இஸ் தேர். ஓகேவா, மெனி திங்ஸ் ஆர் தேர் டூயிங். இங்கேயுமே ஒரு வைடரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிராண்டிங், மார்க்கெட்டிங், டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய போர்ஷனில் வந்து தே ஆர் இன் டு தி மார்க் மெனி மெனி லெவல், அண்ட் தென் தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. இ காமர்ஸ் பண்ணியிருக்காங்க, இஆர்பி சர்வீசஸ் பண்ணியிருக்கிறாங்க. They did a lot of products for the companies and as well as individual users. Okay, wow. So, இது எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் சக்தி எஸ்டேட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மகாத்மா காந்தி ரோட், ஆவாரம்பாளையம், கிருஷ்ணராயபுரம், கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுக்கப்புறம் மதுரையிலும் இருக்கு. ஸோ மதுரை, மதுரை, கோயம்புத்தூர், மதுரை, சென்னை, மலேசியா. ஸோ மொத்தம் 4 ஏரியாவில் ஆப்ரேட் ஆயிருக்கு. ஐ திங்க் மதுரையிலுமே இருக்கு, ஐ திங்க் ஸோ மதுரையில் தான் லிஸ்ட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதுக்கு பிங் பண்ணுங்க, அவங்க மதுரையிலோட அட்ரஸ் தான் மதுரை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கோயம்புத்தூரோட மேப் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் யூ கேன் பிங் தெம். இந்த மாதிரி நான் மதுரையில் தான் இருக்கேன், மதுரையில் வந்து இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றதை நீங்கள் பிங் பண்ணுங்க. இந்த info@mitsolution.com இருக்கு இல்லையா, இந்த மெயில் எடுத்து ரிசியூம்ஸ் அழகாக பில்ட் பண்ணி போடணும். ஓகேவா, அடுத்து நான் அதை சொல்ல போறேன், ரிசியூம்ஸ் எப்படி பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ அடுத்த அடுத்த பிளேஸ் பார்க்கறதுக்கு போகலாம். ஸோ எம்ஐட் சொல்யூஷன் ஒரு நல்ல கம்பெனி, ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் லாப் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனியாக தான் இருக்குது, பட் நீங்கள் பேசிக்காக ஏதாவது ஒரு 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 கிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸில் நிறைய கற்றுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கொயர் பிஸ்னஸ் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட், இவங்களுமே மதுரையில் தான் இருக்குது. சப்போஸ் நான் ஏதாவது ஒரு கம்பெனி சொல்கிற கம்பெனி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேவா, ஸோ இது வரையும் எப்படி போயிட்டு இருக்கு, கிளியரா போயிட்டு இருக்கா?
இன்ஃபர்மேஷனா இருக்கா, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. கிளியர்னா கிளியர் மட்டும் சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நான் அப்படியே அடுத்து ஸ்டார்ட் பண்றேன். ஜஸ்ட் கிவ் அ 5 மினிட்ஸ் பாஸ் ரைட் நவ். ஜஸ்ட் கிவ் அ யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் ஹவ் இட் இஸ் கோயிங் ரைட் நவ். ஸோ எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருங்க. ஸோ அதை பத்தி நம்ம போகலாம். ஓகேவா, கிளியரா போயிட்டு இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ ஐ ஸ்கொயர் சொல்யூஷன் என்ன மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஐ ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் குவிக்லி ஷேர் மை ஸ்க்ரீன். ஓகே, ஸோ ஐ ஸ்கொயர் அவங்களோட சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா வெப் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன், மொபைல் ஆப், வெப் ஆப் டெவலப்மெண்ட், யூஐ யூஎக்ஸ் டிசைன் சர்வீசஸ், இ காமர்ஸ் டெவலப்மெண்ட், இஆர்பி, சாஸு, நிறைய விதமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் தான் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்குப்பா. எஸ்எஸ் காலனி மதுரை, அங்கே தான் இருக்கு. ஸோ போயிட்டு பிங் பண்ணுங்க. நேரில் போய் மீட் பண்ண முடியல அப்படின்னா இதோ இருக்கு பாருங்க மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடிக்கு பிங் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து கெரியர்ல இந்த கெரியர் போர்ட்டலில் போய் பாருங்க ஏதாவது ஜாப் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க, சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் மேனேஜர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு டிசைனர் கேட்கல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு இருக்கிற பீப்புள்கிட்ட சார் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது இன்டர்ன்ஷிப் கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் போடுங்க. கண்டிப்பாக யூ வில் கெட் அ ஐடியா ஆன் திஸ். ஓகேவா, ஃபைன். ஸோ அடுத்த பீப்புள் யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த மாதிரி ஏன் கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளுடைய மதுரையில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்றதுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஹிட்டாசாஃப்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஐஓடி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆல். ஓகேவா, நிறைய ஐஓடி அப்ளிகேஷன்ஸ் நிறையா பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், இவங்களுடைய கம்பெனிஸில் கூட நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடலாம். வை? பிகாஸ் தே ஆல்சோ டூயிங் லாட் ஆஃப் டெவலப் நியூ திங்ஸ் ஆக்சுவலி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் கெட் லாட் ஆஃப் நாலேஜ். லாட் ஆஃப் நாலேஜ், என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 கம்பெனியில் நீங்கள் புதுசாக போகும்போது யூ கேன் ஒர்க் வித் மல்டிபிள் டொமைன்ஸ், மல்டிபிள் ஏரியா. யூ கேன் ஒர்க் ஆன் மார்க்கெட்டிங், யூ கேன் ஒர்க் ஆன் சேல்ஸ், யூ கேன் ஒர்க் ஆன் ஹெச்ஆர், யூ கேன் ஒர்க் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூ கேன் ஒர்க் ஆன் டிசைன், எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணதுனால தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் பக்கம் இருந்ததுனால தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் ஸ்டார்ட் அப் பக்கம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. வை? பிகாஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் கிவ் மெனி மெனி ஒர்க்ஸ் டு பீப்புள், மெனி ஒர்க்ஸ், நாட் ஒன்லி ஒரு ஒர்க் கொடுப்பாங்கன்னு நினைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இதுவே பெரிய கம்பெனி போனீங்கன்னா வச்சுங்களேன், ஒரே ஒரு டாஸ்க் வச்சுட்டு அப்படி நம்ம இருக்க வேண்டியது தான். ஓகேவா, இதான் அந்த கம்பெனி. ஸோ அதனால் இந்த கம்பெனியில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்களேன், இங்கே பாருங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேட்குறாங்க. நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஒர்க்கை போய் காட்டுங்க அவங்க கிட்ட. அவங்க உங்களோட ஒர்க்கை காட்டுங்க, உங்க ஒர்க்கை காட்டும் போது கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம ஃபீட்பேக்ஸ் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ரியலி ரியலி நல்லது. ஸோ அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு குரோ ஆக முடியும், கரெக்டா? ஸோ அதனால இந்த கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இட்டா சாஃப்ட்ன்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.
குரோ ஆகுங்க. நெக்ஸ்ட் லெவல் நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம மதுரையில மீட் பண்ணுவோம். கண்டிப்பா மீட் பண்ணும்போது நான் ப்ரோ உங்களுடைய வீடியோ பார்த்தேன், கண்டிப்பா ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ண கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் சொல்றேன், அதே மாதிரி மெயில் எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவோட எண்ட்ல நான் அதை சொல்றேன் ஆக்சுவலா, ஓகேவா? நம்ம அடுத்த அடுத்த கம்பெனியை பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பக்ட்ரீட் டெக்னாலஜி சொல்லிட்டு, பக்ட்ரீட் பக்ட்ரீட் கம்பெனின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பக்ட்ரீட் கம்பெனின்றது ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில வந்து சேம் நிறைய மொபைல் ஆப் அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலா என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியோடைய உள்ள போகும்போதுதான் தெரியும் எவ்வளோ ஹைரிங் ப்ராசஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஸ்கில்லாம் நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்றத நம்ம வந்து இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? ஸோ நீங்க தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? அதாவது என்ன என்ன வந்து பாத்தீங்கன்னா நான் என்னால் என்ன பண்ண முடியும் சொல்றது புரியுதுங்களா? என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் என்னென்னலாம் கிரியேட் பண்ண முடியும், என்கிட்ட என்னென்னலாம் ஐடியாஸ் இருக்கு, என் ஐடியாஸ் யாருக்கு கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும், என்னுடைய இன்டர்வியூ ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நீங்க இன்டர்வியூ போனாதான் நடக்கும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ நீங்க இன்டர்வியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்லயே உங்களால ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்க ப்ரொஃபைல் வந்து ஓகேவா இருக்குதா ஓகேவா இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் குறையா இருக்குதுன்னா அது எதனால குறையா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் நீங்க ஒரு 5 இன்டர்வியூல போயிட்டு ஃபெயில் ஆகுங்க. 5 இன்டர்வியூல போயிட்டு நீங்க முதல் என்ன பண்ணுங்க, சக்சஸே ஆகாம வந்தா கூட ஓகே தான், ஆனா 5 இன்டர்வியூக்கான முயற்சி போட்டீங்களா அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். கம்ஃபர்டபுளா இருக்கணும் இல்ல கம்ஃபர்டபுளா போடணும் அப்படின்றத யோசிக்காம 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, 5 பேரை போய் கேளுங்க. இப்படி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு உண்மையா வெயிட்டேஜோட இருக்கு, வெயிட்டேஜ் இல்லாம இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட குறையுதுப்பா. என்ன குறையுது தெரியாது. இங்க பாருங்கப்பா, வெப் அண்ட் கிராஃபிக் டிசைனர் 1+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், போட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர் எச்டிஎம்எல் சிஎஸ்எஸ். ஸோ நம்ம இந்த டிசைனர்ஸ் யாராவது மதுரையில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒரு இது பார்த்துட்டேன், இங்கே இருக்க பாருங்க கிராஃபிக் டிசைனரு, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக யூ வில் கெட் அ ஐடியா. பக்ட்ரீட் டெக்னாலஜிஸ் எங்கே பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க, லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம நியர்பைலே நிறைய இருக்கு, ஆனால் அதை நம்ம நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமான்றது தான் விஷயம். இப்போ நீங்க அந்த கம்பெனியோட மெயில் ஐடி எடுத்து இல்ல இந்த இந்த மெயில் ஐடி எடுத்து ஒரு மெசேஜ் போடுறதுனால உங்களை யாராவது வந்து ஏதாவது கேட்கவா போறாங்க, ஏன்பா நீ ஏன்பா மெசேஜ் பண்ற அப்படின்னு உங்களுக்கு கேட்கவா போறாங்க? நிஜமாலுமே கேட்க போறது கிடையாது. அவங்களை பொறுத்தவரையும் தே நீட் அ கேண்டிடேட், குட் கேண்டிடேட், ஓகேங்களா? இதுவுமே அந்த எஸ்எஸ்எஸ் காலனியில் தான் இருக்கு, பைபாஸ் ரோட்ல தான் இருக்கு. ஸோ போயிட்டு செக் பண்ணுங்க என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அடுத்த அடுத்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த கம்பெனி வந்து வி கேர் டெக்னாலஜி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஐ திங்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய வெப்சைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ்ல தான் எழுதியிருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு பியூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டான ஒரு ஒரு ஃபீல்டு தான் ஒரு ஒரு விஷயம் வருது ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி நீங்க சப்போஸ் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த சிஸ்டம் உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டா தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இவங்களோட வெப்சைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்இஓன்னு ஒன்று இருக்கு பாருங்க, வெப் டெவலப்மெண்ட் வெப் டிசைனிங் எஸ்இஓ அப்படின்னும் போது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் தான். ஸோ தே ஆர் டூயிங். ஸோ அதனால மார்க்கெட்டிங் ஓரியன்டா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, ஜாப்ல போகணும் இந்த மாதிரி ஐடியாஸ் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களை வந்து நீங்க வி கேர் டெக்னாலஜிஸ்க்கு அனுப்பி வைக்கலாம், அவங்களுடைய ரெசியூம்ஸ் போட்டு பண்ணலாம், ஓகேவா? அவங்களோட ரெசியூம்ஸை இவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு ஐடியாவே இல்லைப்பா, எனக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா, சார் எனக்கு ஸ்கில் உங்ககிட்ட கத்துக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு ஒரு மாசம் எனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுங்க. அந்த ஒரு மாசம் இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுடைய ஒரு கம்பெனிக்குள்ள கொண்டு போறதுக்கு சத்தியமா ஹெல்ப் ஆகும். இங்க நிறைய பேரே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் கூட பண்ணாம இருக்கிறதுனாலதான் இங்க பிரச்சனையே நடக்குது. சொல்றது புரிஞ்சதுங்களா? நீங்க அட்லீஸ்ட் ஒரு இன்டர்ன்ஷிப்பாவது நீங்க பண்ணியே ஆகணும். ஒரு இன்டர்ன்ஷிப் கூட நான் பண்ணாம இருக்கேன், ஒரு இன்டர்ன்ஷிப்பும் பண்ண மாட்டேன், ஆனா வேலை மட்டும் எனக்கு கரெக்டா வேணும்னா கண்டிப்பா கிடைக்காது, ஓகேவா? அண்ட் தென்
இது வந்து பாத்தீங்கன்னா பியூ டெக்னாலஜி அப்படின்றது. இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு 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 டெக்னாலஜி கம்பெனியா தான் இருந்துச்சு. ஏன்னா மொபைல் ஆப் எல்லாம் பண்றாங்க, எனக்கு மொபைல் ஆப் பார்த்தாலுமே பயங்கர கிரேஸ் ஆயிடும். ஏன்னா கம்பெனிஸ் ஹூஸ் டெவலப்பிங் மொபைல் ப்ராடக்ட்ஸ் தே ஆர் வெரி அல்டிமேட். ஆக்சுவலா இந்த மொபைல் ப்ராடக்ட் பண்ற கம்பெனிஸ் எப்ப கிக் ஆகுமே சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நச்சுன்னு பண்ணிட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சது, அவங்களோட லைஃப் செட்டில்டு. ஒரு ஃபண்டிங் வந்து வாங்கிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஸோ நீங்க அந்த மாதிரி எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு நீங்க ஃபண்டிங் வாங்கின கம்பெனிஸ். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கட்டும், அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை நம்பி நீங்க இறங்குனீங்கன்னா நிறைய விஷயங்கள் க்ரோ பண்ணிக்கலாம், நாலேஜபிளா ஆகிக்கலாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வியூ டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வியூ வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் மொபைல் ஆப்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட் தான் இப்போ நம்ம ஓபன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இதுல சர்வீசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைனிங் கம்பெனி. சோ சென்னையில கூட இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. ஸோ கூகுள் சோஷியல் மீடியா ஆட்ஸ், கேம் டெவலப்மெண்ட், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்க இருக்கு, ஓகே, ஹெட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கரூர், ஓகே, கே புதூர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு, கோடம்பாக்கத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, பெங்களூர்ல கூட இருக்கு, வச்சிருக்காங்கப்பா, பொம்மச்சந்திராவில் இருக்கு. ஐ திங்க் மதுரையில் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த கம்பெனிக்கு நீங்க பிங் பண்ணி பாருங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போஸ் நீங்க பெங்களூர்ல போய் ஒர்க் பண்றது கூட ரெடியா இருந்தீங்கன்னா இதுல போய் ஒர்க் பண்ணுங்க கைஸ், ஓகேவா? ஸோ இங்க நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணி ரியா வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. அதே மாதிரி கான்டாக்டர்ஸ்ல வந்து இவங்களுடைய மெயில் ஐடி இருக்கான்னு பார்க்கலாம், இந்த வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த மெயில் ஐடியை எடுத்துன்னு போயிட்டு மெயில் பண்ணணும். நான் இதுக்கு எப்படி மெயில் எழுதணும்னு சொல்றேன், ஐ வில் கிவ் ஐடியா ஆன் திஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் கம்பெனி யாருன்னு பார்த்துருவோம், ஓகே? எஸ், ஜாஃப்னிட்டி. ஜாஃப்னிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி, இதுவுமே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனியாக தான் இருந்தது. ஸோ தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயின், கேம் டெவலப்மெண்ட், ஏஓடி, அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தே ஆர் டூயிங். இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சர்வீசஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா இல்லை முடிக்கல, ஓகேவா? எது வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முடிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. சொல்றது புரிஞ்சுதான்? நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு நான் பொறுமையாக தான் நான் வந்து வேலைக்கு போவேன், நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போகணும்னு சொன்னால் நம்மளால கடைசி வரை வேலையே போக முடியாது. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ நீங்க வந்து கத்துக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம், கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்றது தான் முக்கியம். நான் வந்து எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் நான் வந்து வேலைக்கு போவேன், படிச்சு முடிச்சுட்டு தான் நான் நாலேஜ் உள்ள தான் போவேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ட்ரை தான், அந்த கம்பெனிலே இன்டர்ன்ஷிப் வாங்கிட்டு அதே கம்பெனில் 2-3 மாசம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கூட அதே கம்பெனில் ஒர்க் பண்ணலாம். அவங்களுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி. சொல்றது புரியுதுங்களா? ஒர்க் பண்றதுக்கு நாலேஜபிளா இருக்கிற எம்ப்ளாயிஸ். ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுங்க, நிறைய விதமான டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ கெரியர் போர்ட்டலுக்குள்ள போனீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் அவங்க போட்டிருப்பாங்க ஓப்பனிங்ஸ், ஓகேவா? மொபைல் ஆப் டெவலப்பர்ஸ், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ், பிளாக் செயின் டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். ஓகே ப்ரோ, இதுல என்னுடைய ரோல் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், அவங்களுடைய மெயில் ஐடி கிடைக்குதான்னு பாருங்க. இங்க கண்டிப்பா எங்கேயாவது இடத்துல மெயில் ஐடி இருக்கு, இந்த வரைக்கும் பாருங்க, இந்த மெயில் ஐடி எடுங்க, ஒரு மெயிலை போடுங்க, உங்க ரெஸ்யூமை சூப்பரா அழகா எழுதி, சார் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷர், நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், டிசைனிங் தெரியும், இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை வந்து நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது தே வில் கிவ் ஐடியா. இங்க பாருங்க, பாரதியார் நகர், தாத்தனேரி, மதுரை, இந்த ஏரியா தான் இருக்கு. ஸோ இருந்தீங்கன்னா நியர்பைல பீப்புள் இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு யாராவது ஷேர் பண்ணா ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? அப்ளை பண்ணுங்க, போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, சரியா? அடுத்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சோலாரிஸ், சோலார் டிஎஸ், ஓகேங்களா? சோலார் டிஎஸ் டெக்னாலஜி. இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் பிபிஓ சர்வீசஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி தான், இது வந்து சர்வீசஸ் ஓரியன்ட் கம்பெனி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, பட் ட்ரை பண்ணி பாருங்க, ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. என்ன பொறுத்த வரையும் ப்ராடக்ட்ஸ்ல போய் ஒர்க் பண்ணீங்கன்னா நல்லது,
சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லது தான். பட் அதான் சொன்னல, இனிஷியல் டேட்ல நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது கைஸ். நம்ம கிடைக்கிறது தான் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா இனிஷியல் டேஸ்ல இருக்கும்போது வேற வழியே கிடையாது, நம்ம இருக்கிறத தான் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ இந்த கம்பெனியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதோ ஒரு ரோல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜிகோ சாஃப்ட், ஓகேங்களா? ஜிகோ சாஃப்ட்ன்றதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஓரியன்டான ஒரு கம்பெனி தான். ஸோ இவங்களதுமே வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன், இவங்க வெப்சைட் வந்து வேற லெவல இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு கம்பெனி வந்து யாரெல்லாம் ஒருத்தவங்க நல்ல வெப்சைட் வச்சிருக்காங்களோ அந்த கம்பெனியோட பிராண்டு, அந்த கம்பெனியோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த கம்பெனி வந்து வெப்சைட் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க, அது அந்த பொறுத்தவரையும் உனக்கு பக்கவா பிடிச்சிருந்த ஒரு விஷயம். ஸோ இவங்க வந்து நிறைய விதமான ஓப்பனிங்ஸ் வச்சிருக்காங்க கைஸ். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், வெப் டெவலப்பர், ஃப்ரெஷரு, ஆண்ட்ராய்டு டெவலப்பர். பாருங்க, ஃப்ரெஷருக்கு வேணும்னா போங்க, பிஹெச்டி டெவலப்பர் ஃப்ரெஷர் இருக்கு. ஆ ஸோ ஃப்ரெஷர்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சப்போஸ் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஓகேவா? அப்ளை பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க, பாருங்க ஒர்க்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்டோட வெப்சைட் பார்க்கும்போதே ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல், ஒரு சூப்பர் வைப் வருது. ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? இந்த கம்பெனி வந்து மதுரையில் இருக்கிற ஒரு கம்பெனி தான், ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, லிங்க்டின்ல போய் கோஆர்டினேட் பண்ணுங்க. லிங்க்டின்ல போய், சார் இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரெஷர் தான், மதுரையில் தான் இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஏதாவது இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுங்க சார், நான் வந்து உங்க கூட கொலாபரேட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன். சும்மா அந்த மாதிரி ஒரு ஒரு சாஃப்டா பேசணும், சார் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு. உடனே இந்த ரஃப் அண்ட் டஃப் எல்லாம் ஹேண்டில் பண்ணீங்கன்னா நம்மளால முடியாது, பணிவா போனா மட்டும்தான் வேலைக்கு நடக்கும். ஓகே, இப்போ இத்தனை கம்பெனிஸ் மதுரையில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த மதுரை கம்பெனிக்கெல்லாம் எப்படி வந்து நான் மெயில் எழுதுறது, எப்படி வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இப்போ அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க போறேன், ஓகே? ஸோ எல்லாருமே ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, தெரியுமா? யாராருக்கெல்லாம் தெரியும் ஜெமினின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு? தெரியும்னா எஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் ஐ நோ ஜெமினி, கமான் கைஸ் டைப் பண்ணுங்க ஜெமினி. நான் இப்ப எப்படி வந்து மெயில் எழுதணும்னு சொல்றதுக்காக நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் மெயில். அப்புறம் அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்குன்றவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஜெமினி தெரியுமா? தெரியும்னா எஸ் போட்டு டைப் கமெண்ட் பண்ணுங்க, இல்ல தெரியாதுன்னா நோ டைப் பண்ணுங்க ப்ளீஸ். சூன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்க போறேன். இந்த விஷயம் தெரிஞ்சு தெரியாம நிறைய பேர் நீங்க வந்து வேலை இல்லாம இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க முக்கியமான ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்க போறேன். இந்த மெசேஜ், இந்த ஒரு விஷயத்த மெயிலா நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா யூ வில் கெட் ஐடியா. கமான் கைஸ், உங்ககிட்ட நான் இன்புட் எதிர்பார்க்கறேன். எஸ் நோ ஓகே சூப்பர் சூப்பர் பக்கா. எஸ் கூகுள் கண்டிப்பா. ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெமினின்றது ஒரு கூகுள் சாட் ஜிபிடி ஒன்று உருவாச்சு இல்லையா, அதே மாதிரி கூகுள் கம்பெனி உருவாக்குன ஒருத்தவங்க தான் இந்த ஜெமினின்ற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எதுக்காகனா நீங்க இதுகிட்ட பேச பேச அது உங்களுக்கு டேட்டாஸ் கொடுக்க ஆரம்பிக்கிற ஒரு ப்ராடக்ட். இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன், நான் என்னை பத்தி எழுத போறேன். சப்போஸ் நீங்க உங்களுடைய நீங்க எழுத்தீங்கன்னா உங்களை பத்தி நீங்க எழுதுங்க, ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாய், ஐ எம் லக்ஷ்மணன், ஃப்ரெஷர், பி இன்ஜினியர். ஐ எம் அப்ளையிங் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப் ரோல் இன் ஸ்டார்ட் அப். ஸோ ப்ளீஸ் சஜஸ்ட் நைஸ் மெயில் கண்டென்ட் ஃபார் மீ. ஸோ என்னோட ஸ்கில் செட் நான் என்னன்னு ஆட் பண்ண போறேன், ஓகேவா? ஸோ அது அதையும் ஆட் பண்ணினா பெட்டரா இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை அதில் ஆட் பண்ணினா நல்லா இருக்கும், ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிப்போம். ஓகேவா? ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. மை ஸ்கில் செட்ஸ் ஆர் மொபைல் ஆப் டெவலப்பர்ஸ் டெவலப்மெண்ட் HTML HTML ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ரியாக்ட். ஓகேவா? இப்போ நான் போட்டுட்டேன், டைப் பண்ணியாச்சு. இப்போ அது என்ன கொடுக்க போகுதுன்னு பாருங்க கண்டென்ட். ஸோ சப்ஜெக்ட் அதே கொடுத்துருச்சு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஈகர் மொபைல் ஆப் டெவலப்பர், ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மொபைல் டெவலப்பர் லக்ஷ்மணன். ஓகேவா? இவர் லாஸ்ட் நேம் கொடுத்துருச்சு. டியர் ஹைரிங் மேனேஜர், ஓகேவா, அவங்களுடைய நேம் தெரிஞ்சால் நேமு, இல்லைன்னா ஹாய் டீம்னு போட்டுக்கலாம், இல்லை ஹாய் சார் போட்டுக்கலாம். ஐ எம் ரைட்டிங் மை எக்ஸ்பிரஸ் ஐ எம் ரைட்டிங் டு எக்ஸ்பிரஸ் மை கீன் இன்ட்ரெஸ்ட் இன் தி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொசிஷன். அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட நேம். ஓகேவா? இதை அப்படியே அழகாக எடுத்து என்ன பண்ணிவிடுங்க, உங்களோட மெயிலில் ரீப்ளேஸ் பண்ணி போட்டுட்டு, ஸோ நான் இந்த மாதிரி யூஐ யூஎக்ஸ் எழுதுவேன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக்கான பர்சனு, ஹைலி மோட்டிவேட்டடு, மை ரிசியூம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க, தேங்க்யூ அண்ட் சின்சியர் லக்ஷ்மணன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படியே காப்பி பண்ணி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்த மட்டும் எடிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது ஒரு வழி. ரெண்டாவது ரிசியூம் எழுதுறது. இப்போ ரிசியூம் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசியூம் எப்படி எழுதணுன்றதுக்கான ஒரு விஷயம். அப்படியே இந்த ஜெமினி கிட்ட என்ன பண்ணுங்க, ஹாய் ஜெமினி, தேங்க்ஸ், ஐ எம் ப்ரிப்பேரிங் மை ரிசியூமே ரிசியூம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆன் தட். இப்போ என்ன பண்ண போகுது, ஜெமினி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? நம்மளோட ரிசியூம் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ண போகுது, அது வந்து கண்டென்ட் கொடுக்க போகுது, அது வந்து நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் எழுதணுன்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அவ்வளோதான், எனக்கு ரெசியூம் எழுதுறதுக்கும் தேவையான கண்டென்ட் இதுவே கொடுத்துருச்சு, கரெக்டா? இப்போ நான் லிங்க்டின்ல வந்து அந்த சாருக்கு ஐ ஐ ஹாவ் ஃபவுண்ட் ஒன் லிங்க்டின் ஒன் ஃபவுண்டர் அண்ட் சிஓ பர்சன், ஃபவுண்டர் அண்ட் சிஓ பர்சன் இன் லிங்க்டின், ஐ எம் பிளானிங் டு மெசேஜ் இம் ஃபார் மை ஜாப், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, சஜஸ்ட் மீ குட் மெசேஜ். தப்பாக போட்டாலும் பரவாயில்ல, அது புரிஞ்சுக்கும். அப்படி நீங்கள் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். ஸோ இதிலே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எரர் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஒரு பர்சனை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், லிங்க்டின்ல பார்த்துருக்குறேன், அவர் வந்து எனக்கு வந்து நான் மெசேஜ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு போட்டிருக்கேன், அது வந்து எனக்கு என்ன பண்ணுது, இப்போ எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கு. அவர் எப்படி மனுஷன் எப்படி எழுதுவானோ அதே மாதிரி, ஹாய் சார், மை நேம் இஸ் லக்ஷ்மணன், ஐ எம் ரீசன்ட் பி கிராஜுவேட் வித் ஸ்ட்ராங் பேஷன் அபவுட் மொபைல் ஆப், ஐ எம் ரைட்டிங் மை எக்ஸ்பிரஸ் கீன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது மேலே இருக்கிற அதே சேம் திங்ஸ் போட்டுட்டு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் அப்படின்றது போட்டிருக்கு, என்னென்னலாம் நான் பண்ணுவேன் அப்படின்றத போட்டிருக்கு. ஓகேவா? என்னுடைய ரீசன்ட் ஸ்டடீஸில் நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எப்படி நான் ஹைலி மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னோடய ரிசியூம்ஸ் நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே வச்சுருக்கேன், நீங்கள் அதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட்டே தெரியலனாலும் ஈஸியாக உள்ளே போயிடலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த இந்த நம்மளுடைய மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, இன்னும் வந்து ஜாப்குள்ளே போகாமல் இருக்காங்க, ஒரு ஐடி கம்பெனியில் நான் ஐடியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டாங்க, ஒரு 3 வருஷம் கெரியர் கேப் இருக்குது, என் ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் கேப் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கேப் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சி, கெரியர் கேப் இஸ் நாட் அ மேட்டர்,
கெரியர் கேப் வந்து ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஐடி இண்டஸ்ட்ரியோட குரோத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகணும், ஓகேவா? கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகணும், உள்ள போகணும், அவங்க கிட்ட இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு விஷயங்களை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஜாபுக்கு அப்ளை பண்ணி போயிடணும், அவ்வளோதான், ஓகேவா? விஷயம் இருக்கிறவங்க கிட்ட உட்காந்து கத்துக்குங்க, காசு இருக்கவங்க கிட்ட அழகா என்ன பண்ணுங்க, வேலையில அப்ளை பண்ணி ஜாலியா ஜாலியா இருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மதுரையில் இருக்கிற என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த ரிசர்ச் பண்ணேன். ஸோ நிறைய பேர் மதுரையில் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, மதுரை டெக்கீஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்பயுமே சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மதுரையில் இன்னும் ஏதாவது டெக்னாலஜி ஓரியன்டாக விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காய்ஸ் உங்களுக்காக எப்பயுமே நான் ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன். கெரியர் கேப் இருக்கு, ஓகே, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண, இட் இஸ் பாசிபிள் டு கம் பிகம் ஏ யூஐ யூஎக்ஸ் டிசைனர், டெஃபினட்டா வரலாம் பிரதர். எனக்கு ஒரு 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 ஸ்டோரி இருக்கு, கோயம்புத்தூர்ல என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க 5 வருஷம், ஐ மீன் பிஇ முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் குழந்தை வச்சிருக்காங்க. கரண்ட்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஐ யூஎக்ஸ் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க சுகன்யான்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா சேம் ஸ்டோரி தான், சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ ப்ராடக்ட் டிசைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சேம் 5 வருஷம் கேப். ஸோ அதனால இந்த கேப்லாம் ஒரு விஷயமே இல்லை பிரதர். ஆக்சுவலாக உங்களுக்கு தேவை என்னன்னா, கரண்ட் ட்ரெண்டில் இருக்குமா, கரண்ட் டெக்னாலஜி இருக்குமா, நம்மளை நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் போடுறன்றது தான் பிரதர் முக்கியம். ஸோ காளிராஜ், நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கேப் இஸ் நாட் அட் ஆல் மேட்டர், ஸ்கில் செட் இஸ் மேட்டர், அண்ட் பி அண்ட் உங்களுடைய நெட்ஒர்க் இஸ் மேட்டர், உங்களுடைய கம்யூனிட்டி இஸ் மேட்டர், ஓகேவா? நீங்க என்ன கம்யூனிட்டிஸ்ல நெட்ஒர்க் பண்றீங்க, எந்த மாதிரி என்ன டீம்ஸ் கூட எல்லாம் நீங்க நட்பு வட்டாரம் வச்சிருக்கீங்க, ஐடி குள்ள போறதுக்கு ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கி வச்சுக்கணும் எப்பயுமே. அப்பதான் நீங்க ஒரு ரெஃபரல் நடக்கும்போது உடனே நீங்க உள்ள போய் உட்காந்துக்கலாம். சி, ஃப்ரெஷரா போய் உட்காருங்க ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில, பரவாயில்ல, கத்துக்குங்க. நிறைய பேர் நம்மள கஷ்டமா இருந்தா கூட அசிங்கமா இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாம் எதுக்காக, சாக்ரிஃபைசிங் ஃபார் ஒன் திங், லேர்னிங். லேர்ன் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மிகப்பெரிய பர்சனாக மாற முடியும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க காய்ஸ். கண்டிப்பா காளிதாஜ், உங்களுக்கு வந்து என்னுடைய நம்பரை வந்து நான் பிங் பண்றேன், என்னுடைய ஆரோ லக்ஷ்மண் என்னோட பேரு, நீங்க லிங்க்டின்ல வந்து பிங் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மிஸ்டர் ஆரோன்னு இருக்கு, நீங்க வந்து பிங் பண்ணுங்க, நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் காளிராஜ், ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ காளிராஜ், தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கு காய்ஸ்? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா கைஸ்? இன்னைக்கு செஷன் எப்படி இருந்து சொல்லுங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ்க்காக தான் நான் இந்த செஷன் எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய மதுரை ஆடியன்ஸ் நீங்க தான், ஸோ உங்களுக்காக தான் இந்த செஷன். ஸோ நல்லா ஒரு ஜாப்குள்ள போய் செட்டில் ஆகுங்க, பீப்புள் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ், உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல நல்ல ஸ்கில்லோட இருக்கிற பீப்புளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு அதுக்கான ரூட் தான் தெரியாம இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், உள்ள போகணும், ஐடி குள்ள போகணும், ஓகே. ஐ எம் ஸ்டேயிங், ஓகே, ஐ எம் ஸ்டடிங் செகண்ட் இயர் இன்டர்ன்ஷிப், கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். உங்க காலேஜ்ல வந்து 1 மந்த் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம். உங்க காலேஜ்ல வந்து இந்த மாதிரி நான் ஒர்க் ஷாப் பண்ண போறேன், இல்ல சாரி இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ண போறேன், ஒரு கம்பெனில வந்து 1 மந்த் ஜாப் கொடுத்து ரெடியா இருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கம்பெனி கிடைச்சிருச்சுன்னா நீங்க உங்க காலேஜ்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க வரலாம். உங்க காலேஜ்ல அந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்க ரெடியா இருந்தாங்கன்னா யூ கேன் கம் அண்ட் யூ கேன் ஆஸ்க் ஃபார் இன்டர்ன்ஷிப், கண்டிப்பா கிடைக்கும், ஓகேவா மிஸ்டர் டியூக்? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ அதனால நல்லபடியா அப்ளை பண்ணுங்க, நெக்ஸ்ட் லெவல் போகலாம், ஈஸி தான். ஒரே ஒரு டைம் மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஐடி வந்து ஐடி பூமிங் ஆக்சுவலாக நல்லாவே தான் இருக்கு, ஒன்றும் பெருசா குறைஞ்செல்லாம் போகல. ஸோ பீப்புள் ஆர் கெட்டிங் 60-70 lakhs, இப்போ 77 lakhs 6 lakhs வாங்கிட்டு இருக்காங்க, 70,000 60,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், மீதி 3வது வருஷத்துல இருந்து நீங்கள் தான் ராஜா, அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால ஜாலியாக உள்ள வாங்க.
என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, பாய் பாய், டாடா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன் கைஸ், தேங்க்யூ.